மதன கல்யாணி எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் மூன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு எட்டு நாள் வாய்தா பகுதி இரண்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு மிகவும் கேவலமான நிலைமையிலிருந்த மதனகோபாலனை அவர்கள் புதிய பங்களாவிற்கு எப்படி அழைத்து வந்தார்கள் என்ற சந்தேகம் நமது வாசகர்களுக்கு உண்டாகலாம் துப்பாக்கியால் சுடப்பட்ட அன்றைய ராத்திரியே டாக்டர் அவனது காயத்திற்கு நல்ல மருந்தை வைத்து கட்டியதன்றி அவன் இரவு முழுவதும் ஓய்ந்து படுத்து தூங்கும்படி போதை கலந்த மருந்தை கொடுத்து வைத்திருந்தார் அல்லவா அவ்வாறே அன்று இரவு முழுவதும் அவன் உயிரற்ற பிணம் போல கிடந்தான் ஆனாலும் மறுநாள் காலையில் அவன் நன்றாக தெளிவடைந்து எழுந்து தனது படுக்கையில் சாய்ந்து கொண்டான் அவனுக்கு ஜுரம் முதலிய எவ்வித உபாதையும் ஏற்படவில்லை அப்போது அந்த டாக்டர் வந்து காயத்தின் கட்டை அவிழ்த்து விலை உயர்ந்த அருமையான மருந்துகளை வைத்து மறுபடியும் கட்டி ரத்தம் உண்டாக்கும் ஜீவாமிர்த துளிகளை உள்ளுக்கும் கொடுத்துவிட்டு சென்றார் அவன் சாதாரணமாக எழுந்து உட்காரவும் படுக்கவும் நடக்கவும் கூடிய இருந்தான் கிருஷ்ணாபுரம் ஜமீன்தார் அன்றைய நடுப்பகல் வரையில் அவனோடு இருந்து அவனுக்கும் கண்மணி அம்மாளுக்கும் நடந்த சம்பாஷணையின் விவரத்தையெல்லாம் கேட்டறிந்து கொண்ட பிறகே அங்கிருந்து புறப்பட்டு துரைராஜாவிடத்திற்கு வந்தார் வந்தவர் துரைராஜா ஒருவேளை சுந்தரவிலாசத்திற்கு வந்து மதனகோபாலனையும் மோகனாங்கியையும் பார்க்க ஆசைப்படுவானோ என்றும் அவ்வாறு காணவிடாமல் தடுக்க வேண்டுமென்றும் நினைத்தே அவன் மிகவும் கேவலமான நிலைமையில் இருக்கிறான் என்றும் ஜுரத்தினால் கண்ணை திறக்காமல் கிடக்கிறான் என்றும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி ஒரு பொய் முகாந்திரம் சொல்லி அவன் வராதபடி செய்து வைத்தார் அன்றைய தினம் முழுவதும் எவ்விதமான சலனமும் மட்டு படுத்திருந்தான் ஆகையால் மூன்றாவது நாள் காலையில் அவன் அநேகமாக குணமடைந்து சாதாரணமாக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய நிலைமையை அடைந்துவிட்டான் ஆனால் வலது காலின் ஆடு சதையில் மாத்திரம் ஒரு சிறிய காயம் இருந்தது ஆகையால் அப்போதைக்கப்போது கொஞ்சம் நோவு உண்டாகி கொண்டிருந்தது அவன் நல்ல பருவத்தின் ஆகையால் அவனுக்கு உதிர நஷ்டத்தினால் ஏற்பட்ட அயர்வும் பலவீனமும் இரண்டு நாளைய உட்பிரயோகத்தினாலேயே அநேகமாக விலகி போயினவாகையால் அவன் தனது பழைய உற்சாகத்தையும் முகத்தெழிவையும் சுறுசுறுப்பையும் அடைந்திருந்தான் ஆனாலும் அடிக்கடி உட்கார்ந்து கொள்வதும் படுக்கையில் சாய்ந்து கொள்வதுமே அவனுக்கு பிடித்தமாக இருந்தன அந்த நிலைமையில் அவன் கிருஷ்ணாபுரம் ஜமீன்தார் மயிலாப்பூரில் புதிதாக வாங்கிய பெருத்த பங்களாவுக்கு வந்து சேர்ந்தான் அந்த பங்களா ஒரு அரசனது அரண்மனை போல சகலமான வசதிகளையும் சௌகரியங்களையும் உடையதாக இருந்தது அதற்குள் இருந்த எண்ணிறந்த நிறந்த அந்தப்புறங்களும் மண்டபங்களும் ஒப்பரிகைகளும் வெகு அலங்காரமாக அமைக்கப்பட்டிருந்தன எங்கும் மேஜைகளும் நாற்காலிகளும் சோபாக்களும் பஞ்சனைகளும் நிலை கண்ணாடிகளும் படங்களும் மின்சார விசிறிகளும் மின்சார விளக்கு கொத்துகளும் நிறைந்து அது ஒரு கந்தர்வலோகம் போல விளங்கியது அப்படிப்பட்ட மகா சிறப்பான மாளிகையின் முன்பக்கத்திலிருந்த ஒரு பெருத்த மகாலில் மதனகோபாலன் ஒரு பஞ்சனையின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணாபுரம் ஜமீன்தார் ஒரு சோபாவில் உல்லாசமாக சாய்ந்திருந்த வண்ணம் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இடத்தில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த ஒரு பளிங்கு மண்டபத்தில் மோகனாங்கி உட்கார்ந்திருக்க தாதிகள் அவளுக்கு குழல் வணந்து கொண்டிருந்தனர் அந்த மகா உன்னதமான பங்களாவானது மயிலாப்பூரில் கடற்கரையை அடுத்து செல்லும் ராஜபாட்டையின் மீது கடற்கரை பக்கம் பார்த்ததாக அமைந்திருந்தது ஆகவே அந்த பங்களாவிற்குள் இருந்த மகால்களில் மனிதர் உட்கார்ந்திருந்தால் கடலின் பரப்பும் ஆகாயத்தின் பிரிவும் நெடுந்தூரம் வரையில் தெரிவதன்றி கடலிலிருந்து எழும் மந்தமாருதமும் அந்த பங்களாவிற்குள் நுழைந்து சதா காலமும் ஜிலுஜிலுவென்று வீசி அதற்குள் இருப்போரை சாகரத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் அந்த பங்களாவின் முன்புறத்திலிருந்த ராஜபாட்டையின் மேல் கண்கண்ட தூரம் வரையில் பங்களாக்களும் பெருத்த பெருத்த கட்டிடங்களும் மின்சார விளக்கு கம்பங்களும் கம்பிகளும் பூந்தொட்டிகளும் பந்திகளும் பூச்செடிகளின் பாத்திகளும் வெள்ளை என காணப்பட்ட மணலின் பரப்பும் ஒன்று கூடி அந்த இடம் கந்தர்வர் முதலியோர் வசிக்கும் வானுலகமும் என்ற ஐயத்தை உண்டாக்கின அப்படிப்பட்ட மகா ரமணியமான ஸ்தலத்தில் ஒப்புயர்வற்ற மகா சிங்காரமான அந்த மாளிகையிலிருந்த மதனகோபாலன் மோகனாங்கி கிருஷ்ணாபுரம் ஜமிந்தார் ஆகிய மூவரும் அன்றைய பகல் முழுவதும் நிரம்பவும் குதூகலமாக இருந்தனர் மாலை நான்கு மணி சமயத்தில் கிருஷ்ணாபுரம் ஜமீந்தார் தாம் வெளியில் போய்விட்டு ஒரு நாழிகை நேரத்தில் திரும்பி வருவதாக இடத்தில் கூறிவிட்டு அவனுக்கு விருப்பமானால் கடற்கரைக்கு போய் சிறிது நேரம் இருந்து வரலாம் என்று அனுமதி கொடுத்துவிட்டு வெளியில் சென்றார் உடனே மதனகோபாலன் தான் கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருவதாக மோகனாங்கி இடத்தில் சொல்லி அவளது அனுமதியை பெற்றுக்கொண்டு மெல்ல நடந்த அந்த பங்களாவின் உத்தியானவனத்தைக் கடந்து வெளியில் இருந்த ராஜபாட்டைக்கு வந்து சேர்ந்தான் வந்தவன் எதிரில் இருந்த கடற்கரையின் கண்கொள்ளா வனப்பையும் ராஜபாட்டையின் இருபுறங்களிலும் நெடுந்தூரம் வரையில் காணப்பட்ட வனமாளிகையினது சிங்காரத்தையும் கண்டு பூரித்து அடைந்தவனாய் ராஜபாட்டையோடு மெல்ல நடக்கத் தொடங்கினான் அந்த பாட்டையின்மேல் நெடுந்தூரம் இடைவெளிவிட்டு பங்களாக்கள் அமைந்திருந்தமையாலும் அவற்றினுள் வசித்தோர் யாவரும் உட்புறத்திலேயே இருந்தமையாலும் அந்த பாட்டையின் மீது மனிதரது நடமாட்டம் சுத்தமாக இல்லாதிருந்தது ஆனால் அப்போதைக் அப்போது இரண்டொரு மோட்டார் வண்டிகள் மாத்திரம் வந்து கொண்டிருந்தது மனிதர்கள் நடப்பதற்காக மணலோரமாக கட்டப்பட்டிருந்த குரட்டின் வழியாக மதனகோபாலன் நடந்து இடையிடையே வந்த ஒவ்வொரு பங்களாவின் உட்புற தழகையும் உன்னத அமைப்பையும் அதன் வெளியில் பல வகையிலான தகடுகளிலோ காணப்பட்ட அவற்றில் வசிப்போரது பெயர்களையும் கொண்டே சென்றான் அவ்வாறு சென்றது மதனகோபாலனுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கிக் கொண்டிருந்தது அப்போது அவனுக்கு எதிரில் கடற்கரையை அடுத்த சாரியில் ஒரு தென்னஞ்சோலையும் அதன் பக்கத்தில் ஒரு அழகிய பங்களாவும் இருந்தன அந்த தென்னன் சோலையை சுற்றி நாற்புறங்களிலும் மதில் இருந்தது அந்த தென்னஞ்சோலை இருந்த பங்களாவிற்கே சேர்ந்ததாக காணப்பட்டது அவன் அந்த வழியில் அதுக்காரும் குறுக்கிட்ட அத்தனை பங்களாக்களையும் பார்த்ததில் அப்போது தென்னன் சோலை அருகில் காணப்பட்ட பங்களாவே மிகவும் அழகானதாகவும் மனோகரமானதாகவும் காணப்பட்டது சோலையை கடந்து பங்களாவின் வாசலை அடைந்த மதனகோபாலனுக்கு அது யாருடைய பங்களா என்பதை அறிய வேண்டும் என்று தடுக்க முடியாத ஒரு அவா உண்டாயிற்று அவன் உடனே நிமிர்ந்து முன்புற சுவரில் அடிக்கப்பட்டிருந்த பழப்பழப்பான மூன்று பித்தளைத் தகடுகளை பார்த்தான் ஒரு தகட்டில் சாயுஜ்ய நிலையம் என்ற எழுத்துக்கள் காணப்பட்டன ஆகா சரியான பெயர்தான் இந்த இடம் சாயுஜ்ய லோகத்தைப் போலவே காணப்படுகிறது என்று நினைத்து கொண்ட மதனகோபாலன் மற்றொரு தகட்டை நோக்க அதில் மிஸ் பாலாம்பாள் அம்மாள் என்ற பெயர் அழகான எழுத்துக்களில் பெரிது பெரிதாக செதுக்கப்பட்டிருந்தன ஓஹோ இது யாரோ ஒரு தாசியினுடைய பங்களா போலிருக்கிறது என்று யூகித்த மதனகோபாலன் மூன்றாவது தகட்டையும் பார்த்தான் அதில் மாரமங்கலம் மைனர் துறை என்ற எழுத்துக்கள் காணப்பட்டன அதைக் கண்ட மதனகோபாலன் மிகுந்த வியப்பும் திகைப்பும் அடைந்தான் அப்போதே அவனுக்கு உண்மை இன்னதென்பது விளங்கியது பாலாம்பாள் என்ற பெயருடைய ஒரு பெண் நாடகத்தில் இருக்கிறாள் என்பதை மோகனாங்கி சொல்ல அவன் கேட்டிருக்கிறான் முன்னோர் அதிகாரத்தில் இந்த மைனர் நாடகக்காரியை தேடிக்கொண்டு அலைவதாக கண்மணி அம்மாள் அவனுக்கு தெரிவித்திருந்ததும் நன்றாக நினைவிருந்தது ஆகவே அந்த மைனர் பாலாம்பாளை அழைத்து கொண்டு வந்து கடற்கரை ஓரத்திலிருந்த அந்த பங்களாவில் வைத்திருக்கிறான் என்பதை மதனகோபாலன் யோகித்துக் கொண்டான் அதற்கு மேல் அந்த பங்களாவின் வாசலில் நிற்பதற்கு அவனது மனம் இடம் தரவில்லை ஆகையால் அவன் அதை விட்டு விசையாக நடந்து மேலும் ராஜபாட்டையோடு அரைக்கால் மைல் தூரம் நடந்து போனான் அப்போது மணி ஆறாகிவிட்டது மாலை மங்கி கொண்டு போனது கிருஷ்ணாபுரம் ஜமீன்தார் தனது பங்களாவிற்கு திரும்பி வந்திருப்பார் என்ற நினைவு உண்டானதன்றி அவன் மெலிந்து போயிருந்த நிலைமையில் அவ்வளவு தூரம் நடந்து வந்தது ஒருவிதமான களைப்பையும் அயர்வையும் உண்டாக்கியது தனது உலாவை அவ்வளவோடு நிறுத்தி திரும்பி தனது ஜாகைக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ஆனால் மாரமங்கலம் மைனரும் பாலாம்பாளும் இருந்த பங்களாவின் வாசலின் வழியே மறுபடியும் போவதற்கு அவனது மனம் கூசியது ஆகையால் அவன் அதே வழியாக திரும்பி வராமல் கடற்கரையின் மணற்பரப்பின் பக்கமாக உள்வாயில் இறங்கி நூறு அப்பால் இருந்த தண்ணீரை நோக்கி சென்று அலைகள் வந்து மோதித் திரும்பிய கரையின் ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் ராஜபாட்டையில் சிறிது தூரத்திற்கொன்றாக நிறுத்தப்பட்டிருந்த கரை பக்கங்களிலிருந்த மின்சார விளக்குகள் எல்லாம் பொழுத்தப்பட்டு போயின சூரியன் மறைந்து போய் ஒரு நாழிகை நேரமாகிவிட்டதாகையால் அந்த சந்தி வேளையில் வெளிச்சமெல்லாம் மழுகி இருளே மேலாடிக் கொண்டிருந்தமையால் நூறு கஜ தூரத்திற்கப்பால் வரும் மனிதரது அடையாளம் கொள்ளக்கூடாததாக இருந்தது அந்த இடத்தில் கண்கண்ட தூரம் வரையில் எந்த பக்கத்திலும் மனிதரே காணப்படவில்லை ஆகையால் அந்த இடம் நிர்மானுஷ்யமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில் தனியாக வந்து கொண்டிருந்த மதனகோபாலன் அடிக்கடி தனது காலடி வரையில் வந்து திரும்பி சென்ற அலைகளை கவனித்தபடியாக வந்தான் அந்த இடத்தில் மாரமங்கலம் மைனரும் பாலாம்பாளும் இருந்த பங்களாவின் பின்புறமும் அதற்கடுத்த தென்னஞ்சோலையின் பின்புறமும் சமுத்திரத்தின் கரையோரமாக வந்தவனாகையால் அலைகள் சென்று அவற்றின் பின்புறத்து மதிலில் மோதின அந்த இடத்திற்கு வந்த மதனகோபாலன் பட்டிருந்த தனது காலில் அலைகள் மோதிவிடுமோ என்ற அச்சம் கொண்டவனாய் மதிலின் ஓரமாக தொற்றிக்கொண்டே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து போனான் அவ்வாறு போனவன் பங்களாவின் பின்புறத்தை கடந்து தென்னன் சோலையின் பின்புறமாக போன சமயத்தில் அப்பால் அந்த சோலைக்குள் ஏதோ பெருத்த ஆரவாரமான கூக்குரல் கேட்டது ஐயோ அப்பா அடிக்கிறாங்களே கொல்றாங்களே அடி வாளாம்பா என்ன அடிக்காதேடி அடே பையா எம் உசுறு போவுதடா நான் சொமா வந்தேனடா திருட திருட வரலடா ஐயோ அப்பா சாமி உன்னை கும்பிடுறே என்னடா என்று யாரோ ஒரு கிழவி கூக்குரலிட்டது நன்றாக தெரிந்தது அதை கேட்ட மதனகோபாலனது நெஞ்சு திடுதிடுத்தது உடம்பு கிடுகிடுவென்று ஆடியது அவன் பிரமிப்பும் திகைப்பும் அடைந்து அதை நன்றாக கவனிக்கலானான் அப்போது உடனே ஒரு எவ்வன ஸ்திரீயின் கீச்சுக்குரலும் அவள் ஒரு தடிக்கம்பை வைத்துக்கொண்டு படேர் படேர் என்று கிழவியை அடித்த ஓசையும் கேட்டன அந்த ஸ்திரீ மிகவும் அகங்காரமாக அடி முண்டை எங்கே அடி வந்தாய் தோட்டத்துக்குள் நேற்று ராத்திரி நீயும் அந்த கட்டையன் குறவனுமாக வந்து எங்களை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு போனபோது எங்களுக்கும் இப்படிதான் அடி இருந்தது ராத்திரி நீயும் அவனும் பத்திரத்தை கொண்டு போய் என் வாயில் மண்ணை போட பார்த்தீர்களே அடி இப்போது மறுபடியும் எதற்காக இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் எங்கள் தலைமேல் இன்னமும் கல்லை போடவா வந்திருக்கிறாய் இனி நீ இந்த தோட்டத்தை விட்டு உயிரோடு வெளியிலே போகாமல் உன்னை இங்கேயே பலி போட்டு விடுகிறேன் என்று கூறிய வண்ணம் கிழவியை ஈவிரக்கமின்றி நன்றாக முத்திக்கொண்டே இருக்க அந்த அடிகளை பொறுக்க மாட்டாமல் அந்த கிழவி லபோ லபோ என்று வாயிலும் வயிற்றிலும் கொள்ள அதற்குள் மைனரும் பாய்ந்து பாய்ந்து அந்த கிழவியை தனது பலம் கொண்டு மட்டும் உதைத்து அடி நாய் நீ இன்றைக்கு என்னிடத்தில் வசமாக மாட்டிக்கொண்டாய் உன் வீட்டுக்கு என்னை வரவழைத்து என் பணங்களையும் பிடுங்கி கொண்டு திருடன் இடத்திலும் என்னை காட்டிக் கொடுத்த முண்டை அல்லவா நீ அது போனால் போகிறதென்றால் அவனை நேற்றைக்கும் அழைத்து வந்து பத்திரத்தை எடுத்து போக உனக்கு எவ்வளவு துணிவு உன்னையும் அந்த பத்திரத்தையும் எடுத்து வரும்படி உங்களை தூண்டிவிட்ட அந்த பட்டி சிரிக்கியையும் நான் என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன் பார் பத்திரம் ரெஜிஸ்டர் ஆகிவிட்டது என்று கண்டு உன்னை இன்றைக்கும் அந்த தேவடியால் அனுப்பினாளோ நீ நீ அவளை காணாமலே இன்றோடு மாண்டு போகும்படி செய்துவிடுகிறேன் காத்துகிறாயா பேசாதே வாயை திறக்காதே கோச்சல் போட்டால் வாயை பார்த்து உதைப்பேன் என்று கூறிய வண்ணம் அவளது முகத்திலும் மார்பிலும் ஓங்கி உதைக்க அவளது வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் ரத்தம் ஒழுக ஆரம்பிக்க அந்த கிழவிக்கு உடனே ரௌத்ரகாரமான கோபம் பொங்கியது அவள் அதுவரையில் நயமாக கெஞ்சியதை விட்டு ஓலமிட்டு கதறி தாண்டி குதித்து பாய்ந்து பாய்ந்து அவர்களோடு மடி பிடித்து யுத்தம் செய்யத் தொடங்கி அவர்களை எட்டி உதைப்பதும் அடிப்பதும் குத்துவதும் கடிப்பதும் கூக்குரலிடுவதுமாக ஆரம்பித்து வாங்கடா நீங்க ரெண்டு பேர் நான் ஒரு கேவி உங்களுக்காச்சி எனக்காச்சி எத்தனி நேரம் நீங்க என்னோட சண்டை போடுவீங்களோ போடுங்கடா அந்த கட்டையன் குறவன் செத்து பாத்துக்கு நீங்களோ இன்னும் சன நேரத்தில் அவன் இஞ்ச வந்து குதிச்சு உங்க கொடலை கிழிச்சு மாலையாக போட்டுக்க போகிறான் பாருங்கடா யாரைடா தெளிவிடியா முண்டேன்னு சொன்னேன் அந்த மாதிரி சொன்ன நாக்க புட சொல்றேன் இருடா அடா கூறு கேட்ட நாய் நீ எந்த இடத்துலையோ கிடக்க வேண்டிய சின்ன சாதி பெயல கொண்டாந்து நல்ல பதவியில வச்சா நீ தலைக்காலு தெரியாம துள்ளி குழுந்து போறியேடா வீணா அழிஞ்சு போகாதேடா என்று கூறிய வண்ணம் அவர்களோடு போராடத் தொடங்கினான் அவளது தூஷனை வார்த்தைகளை கேட்ட மைனருக்கு ரௌத்ரகாரமான கடுங்கோபம் பொங்கி எழுந்தது உடனே அவன் பக்கத்தில் கிடந்த பெருத்த தென்னமட்டை ஒன்றை எடுத்து ஆத்திரமாக ஓகி ஆஹா என்ன சொன்னாய் நானா சின்ன சாதி பயல் கேவலம் அப்பட்ட சாதி நாய்க்கு எவ்வளவு வாயா உன்னை என்றோடு கொன்று போட்டுவிடுகிறேன் என்று கூறிய வண்ணம் அந்த மட்டையால் அவளது இடுப்பில் பலமாக ஒரு அடி கொடுக்க அதை தாங்க மாட்டாத அம்பட்டுச்சி ஐயோ அப்பா என்று பெரும் கூச்சலிட்டு துள்ளி குதித்து அடே என்ன இப்படித்தான் அடுப்பியாடா நான் அம்பட்ட நாய்தான்டா நீ யாரு தெரியுமாடா இந்த அம்பட்ட நாயோட ஒளத்துல பிறந்த புள்ளடா உன்னை நான் இருக்கிறேன்டா நீ எனக்கும் ஒரு குறவனுக்கும் பிறந்தவன் ஆயிடா அடே நான் மாத்திரம் உசுரோட இருந்தேன்னா இன்னமே நீ சமீந்தாரா இருக்க விடமாட்டேனடா இன்னைக்கு எட்டாம் நாளைக்குள்ளார அந்த நெசமான சமிந்தாரு எங்கன இருக்கான்னு கண்டுபிடிச்சி உன் வாயில மண்ணை போட்டு குத்துறேனடா அப்புறம் இந்த பங்களாவும் பாலாம்பாளும் போற இடம் தெரியாதுடா என்று கூறி கதற அந்த கூக்குரலை கேட்ட பாலாம்பாளும் மைனரும் முன்னிலும் அதிகமான ஆங்காரம் கொண்டு தடிகளால் அவளை மென்மையிலும் மடிக்க அவள் கடைசியாக மயங்கி ஸ்மரணை தப்பி கீழே விழுந்துவிட்டாள் அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் அவர்களது கோபம் தனிவடைந்தது கிழவி இறந்து போய்விட்டாள் என்று நினைத்து கொண்ட இருவரும் அவளது பிணத்தை என்ன செய்வதென்று யோசனை செய்தனர் மைனர் அந்த தோட்டத்திலேயே ஒரு குழி தோண்டி அதற்குள் அதை போட்டு புதைத்து விடலாம் என்றான் பாலாம்பாள் அப்படி செய்தால் பின்னால் எவராவது அதை கண்டுகொண்டால் சந்தேகம் நம்மீதே ஏற்படும் என்று சொல்லி அதன் கைகளையும் கால்களையும் கட்டி சமுத்திரத்தில் எறிந்துவிட்டால் அந்த ராத்திரிக்குள் அந்த பிணத்தை மீன்கள் தின்றுவிடும் என்று கூறினாள் மைனர் அதை ஒப்புக்கொண்டு அவளது கை எல்லாம் கட்டுவதற்காக கயிறுகள் கொண்டு வரும்படி பாலாம்பாளை அனுப்ப அவள் போய் உடனே எடுத்து வந்தாள் மேலே விவரிக்கப்பட்ட விபரீத சண்டை நடந்த சமயத்தில் அங்கே வந்து மதில் சுவரின் வெளிப்பக்கத்தில் நின்ற வண்ணம் அந்த அபூர்வமான சம்பாஷணைகளையும் அடிதடி சண்டையையும் உணர்ந்து கொண்ட மதனகோபாலன் அளவிறந்த திகைப்பும் திகிலும் நடுக்கமும் அடைந்தவனாய் அப்படியே மதிலோடு மதிலாய் ஒன்றி நின்று மனிதர்கள் ஒன்று கூடி வயதான ஒரு கிழவியை சித்திரவதை செய்வதை பார்த்துக்கொண்டு பொறுத்திருக்க மாட்டாமல் அவனது மனம் துடித்துடித்தது அந்த மதிலின் மீது ஏறலாம் என்றால் காலில் புண்பட்டிருந்தபடியாலும் சுவரில் எவ்விதமான இடுக்காவது பிளவாவது இல்லாமல் மழமழப்பாக இருந்ததாலும் அவனால் ஒன்றும் செய்யக்கூடாமல் போய்விட்டது அதற்குள் உட்புறத்தில் கிழவி கீழே விழுந்துவிட்டாள் அவளைக் கட்டி எடுத்து போட்டு போட்டுவிடுவதென்ற தீர்மானம் செய்யப்பட்டதும் அவனது செவியில் விழுந்தது அந்த மதிலில் ஒரு வாசற்படியும் கதவும் இருந்தன அந்த கதவு மூடி உட்புறத்தில் தாழிடப்பட்டிருந்தது அவர்கள் கிழவியை எடுத்துக்கொண்டு அந்த வழியாகவே வருவார்கள் ஆகையால் தான் அப்போது அங்கே இருப்பது கூடாதென நினைத்தவனாய் மதனகோபாலன் சிறிது அப்பால் போய் மதிலின் முடுக்கில் மறைந்து கொண்டான் அவன் நினைத்தது போலவே அடுத்த நிமிஷத்தில் மதிலின் கதவு திறக்கப்பட்டது மைனரும் பாலாம்பாளும் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த கருப்பாயை தூக்கிக் கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டுவிட்டு உள்ளே போய் கதவை மூடி தாளிட்டு கொண்டனர் மதிலின் முடுக்கில் மிகுந்த பதை போடு மறைந்திருந்த மதனகோபாலன் தனது பலவீனமான நிலைமையையும் காலில் கட்டப்பட்டிருந்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் தனது ஆவேசத்தில் தன்னை மறந்தவனாய் ஒரே ஓட்டமாக ஓடி மதிலின் அது வாசற்கருகில் வந்து தண்ணீர் பக்கம் பார்க்க அதற்குள் பிரம்மாண்டமாக வந்து திரும்பிய இரண்டு மூன்று அலைகளால் இழுத்து கொண்டு போகப்பட்ட கிழவியின் உணவு நெடுந்தூரத்திற்கப்பால் போயிருக்க கண்டான் காணவே அதற்கப்பாலும் போய்விடாமல் அதை தடுத்து இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாய் அலைகளுள் விரைவாக பாய்ந்து கிழவியின் உடம்பு கிடந்த இடத்தை அணுகினான் அப்போது பெருத்த பெருத்த அலைகள் எழுந்து உருண்டு புரண்டு உக்கிரமாக ஒன்றோடு ஒன்று கொண்டிருந்தன ஆகையால் கிழவியின் உடம்பு கிட்ட வருவதும் உருண்டு புரண்டு தூரத்தில் போவதும் தண்ணீருக்குள் மறைந்து வெளிப்படுவதுமாக மிகவும் உழப்பப்பட்ட வண்ணம் இருக்க அதை பிடித்துக் கொள்வதற்காக மதனகோபாலன் மார்பு அளவு தண்ணீர் இருந்த இடம் வரையில் போய் அலைகளால் மோதப்பட்டு அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு நெடுநேரம் தத்தளித்து கடைசியாக கிழவியின் உடம்பை பிடித்துக் கொண்டான் கிழவி அடிப்பட்டு மூர்ச்சித்து கிடந்த நிலைமையில் தண்ணீரில் ஏறியப்பட்டவள் ஆதலால் தண்ணீரும் குளிர்காற்றும் உடம்பில் மோதவே அவளது உணர்வு தெளிந்ததனாலும் தண்ணீரில் மூழ்கிய போதெல்லாம் வாய் மூக்கு காது முதலியவைகளினால் தண்ணீர் உள்ளே நுழைந்ததாகையால் அவள் மூச்சுவிட மாட்டாமல் தத்தழித்து வாயை மெதுவாக திறப்பதும் மூடுவதும் தண்ணீரை நிறமும் குடிப்பதுமாக தனது உயிரை விடுத்து கொண்டிருந்தாள் அந்த நிலைமையில் அவளை பிடித்து கொண்ட மதனகோபாலன் அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பதைக் கண்டு மிகுந்த கழிப்பும் நம்பிக்கையும் உற்சாகமும் கொண்டு அவளது முகத்தை மாத்திரம் தண்ணீருக்கு வெளியே பிடித்த வண்ணம் கரையை நோக்கி வர முயன்றான் ஆனால் அடிக்கடி மென்மேலும் வந்து வந்து சுருண்டு சுருண்டு மோதிய அலைகளின் இடையில் மதனகோபாலன் அகப்பட்டு தண்ணீருக்குள் ஆழ்ந்து போனாலும் கிழவியை மாத்திரம் உயரத் தூக்கியபடியே தண்ணீருக்குள் இருந்து பாய்ந்து பாய்ந்து வெளிப்பட்டவனாய் கரையை நோக்கி சிறிது தூரம் வருவதும் அதற்கு இரண்டு மடங்கு தூரம் பின்னால் இழுக்கப்படுவதுமாக தத்தளித்துக் கொண்டிருந்தான் அவன் மிகவும் இழைத்து பலவீனம் அடைந்திருந்தவன் ஆகையால் அவனது கண்கள் அடிக்கடி இருந்தன சிரம் சுழன்றது அறிவு மயங்கியது கை எல்லாம் சோர்ந்து கட்டில் அடங்காமல் போயின அப்படியிருந்தாலும் அந்த கிழவியின் உயிரை எப்படியாகிலும் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஜீவகாருண்யத்தினால் தூண்டப்பட்டவனாய் அவன் தனது அற்ப பலத்தை நன்றாக வற்புறுத்தி உபயோகித்து அந்த அலைகளினிடையில் கிடந்து கால் கால்நாழ்கை நேரம் வரையில் தவித்துக் கொண்டிருந்தவனாய் பெரும் பாடுபட்டு அந்த கிழவியை கரைக்குக் கொணர்ந்தான் அலைகள் மதில் வரையில் வந்து போய்க் கொண்டிருந்தன ஆகையால் அவ்விடத்தில் அவன் அவளை வைக்கக்கூடாமல் இருந்தது அப்படி வைத்தாலும் ஒரு கால் மைனரும் பாலாம்பாளும் மறுபடியும் வந்து அவருக்கு ஏதேனும் துன்பம் இழைப்பாரோ என்ற நினைவும் மதனகோபாலனது மனத்தில் தோன்றியது ஆகையால் அவன் அந்த கிழவியின் கட்டுக்களை கூட அவிழ்க்காமல் அவளை தூக்கி தன் வலது தோளின் மீது சாத்திக் கொண்டவனாய் கடலோரமாக நடந்து தென்னஞ்சோலை கப்பால் சென்றான் தண்ணீரில் அவளை இழுத்து கொண்டு வருவது சுலபமாக இருந்தமையால் அவன் தனது பலவீனமான நிலைமையில் ஏதோ ஜீவகாரிண்யத்தை கருதி அவளை அலைகளுக்கு வெளியில் சுலபமாக கொண்டுவதான் ஆனால் அவன் அலைகளுக்கு நடுவில் கிடந்து நெடுநேரம் வரையில் போராடி முற்றிலும் சோர்ந்திருந்தவனாகையாலும் அவனது உடைகளும் அவளது சேலையும் தொப்பலாக நனைந்து ஏராளமான தண்ணீரை தேக்கிக் கொண்டிருந்தமையாலும் அவனது கேவலமான நிலைமையில் அவளை துணிகளின் சுமையோடு சேர்த்து தூக்கிக் கொண்டு மணலின் மீது நடப்பது மகா கடினமாகவும் அவனால் சிறிதும் சாத்தியம் இல்லாததாகவும் இருந்தது அவனது தேகம் தட்டுத்தடுமாறி தள்ளாடியது கால்கள் கட்டினில் நில்லாமல் பின்னி கண்கள் இருண்டன உணர்வு பிறழ்ந்து கொண்டே இருந்தது தென்னன் சோலை கப்பால் இருந்த மணல் பரப்பை அடைந்தவுடன் அதற்கு மேலும் செல்ல மாட்டாமல் அவன் மூர்ச்சித்து அவளைக் கீழே போட்டுக்கொண்டு அப்படியே மணலில் சாய்ந்துவிட்டான் அவ்வாறு சாய்ந்தவன் உணர்வற்று அசைவற்று மூச்சு பேச்சற்று விழுந்து கிடந்தான் கருப்பாயும் தனது கட்டுக்கோளோடு சோர்ந்து நித்திரையில் இருப்பவள் போல சற்று தூரத்தில் படுத்திருந்ததால் அவ்வாறு ஒரு நாழிகை நேரம் கழிந்தது கையில் நாந்தர்களோடு சில வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு மதனகோபாலா மதனகோபாலா என்று கூவிய வண்ணம் அவனை தேடிக் கொண்டு வந்த கிருஷ்ணாபுரத்து ஜமீன்தார் அவ்விடத்தில் தண்ணீரில் நனைந்த கட்டைகளைப் போல இருந்த இருவரையும் கண்டு சந்தேகித்து ஆட்களோடு அங்கே வந்து சேர்ந்தார் சேர்ந்தவுடன் ஜமீன்தார் லாந்தரை அவர்களது முகங்களுக்கு அருகில் பிடித்துக்கொண்டு மதனகோபாலனும் ஒரு கிழவியும் நனைந்து போயிருந்த துணிகளோடு கிடந்ததைக் கண்டு பெரிதும் திகைப்பும் அச்சமும் கவலையும் கொண்டவராய் மதனகோபாலா மதனகோபாலா என்று இரண்டு மூன்று முறை கூப்பிட்டுப் பார்க்க அவனாகிலும் கிழவியாகிலும் பேசாமலும் அசையாமலும் இருந்ததைக் கண்டு முன்னிலும் அதிக திகில் அடைந்தவராய் மதனகோபாலனுக்கு அருகில் வந்து அவனது கையை பிடித்து பார்த்தார் நாடி நன்றாக அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போதே அவருக்கு நல்ல உயிர்ப்பும் துணிவும் திரும்பின அவர் உடனே அந்த கிழவியின் நாடியையும் பிடித்து பார்த்து அவளும் உயிரோடு இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டார் உடனே அவர் தமது வேலைக்காரர்களை ஏவி அவளது கட்டுக்களை அவிழ்த்துவிட செய்தார் அவள் அதிகமான தண்ணீரை குடித்துவிட்டதால் அவளது வயிறு பெருத்த பானை போல் விரிந்திருந்தது அந்த ஆட்களுள் ஒருவன் அவளை தூக்கி தனது சிரசின் மீது வைத்துக்கொண்டு கால் நாழிகை நேரம் வரையில் சுற்ற வயிற்றிலிருந்த ஜலமெல்லாம் வெளிப்பட்டது உடனே இரண்டு ஆட்கள் அவர்கள் இருவரையும் தூக்கிக் கொள்ள எல்லோரும் கிருஷ்ணாபுரத்து ஜமீன்தாரது புதிய பங்களாவை நோக்கி விரைவாக நடந்தனர் அப்போது ஜமீன்தார் விவரிக்க ஒண்ணாத சஞ்சலம் அடைந்தவராய் பற்பல யூகங்கள் செய்து கொண்டே சென்றார் துப்பாக்கியால் சுடப்பட்டு இரத்தத்தை இழந்து மெலிந்திருந்த நிலைமையில் அவனை தாம் தனியாக வெளியில் அனுப்பியதை குறித்து அவர் தம்மை தாமே வைத்து கொண்டார் அந்த கிழவி யாராக இருப்பாள் என்றும் அவள் கை கால்களெல்லாம் கட்டப்பட்டு கிடந்ததன் காரணம் என்ன என்பதையும் யோசித்து யோசித்துப் பார்த்தார் அந்த கிழவி எவராலும் அவ்வாறு கட்டப்பட்டு சமுதிரத்தில் போடப்பட்டிருப்பாளோ என்றும் அதைக் கண்டு மதனகோபாலன் சமுதிரத்தில் விழுந்து அவளை கொணர்ந்திருப்பானோ என்றும் ஒருவித சந்தேகம் கொண்டவராக நடந்தார் மிகவும் கேவலமான நிலைமையிலிருந்த மதனகோபாலன் தண்ணீரில் விழுந்து அவ்வளவு அதிகமான உழப்பப்பட்டிருப்பதனால் அவனது தேக எப்படி எப்படியாகுமோ என்ற கவலையும் எழுது நிரம்பவும் வதைக்கத் தொடங்கியது அந்த கிழவியின் கை கால்களையெல்லாம் அவ்வாறு கட்டி ஈவு இரக்கமின்றி அவ்வளவு கொடிய மனதோடு போட வேண்டிய காரணம் என்னவாக இருக்கும் என்று ஜமீன்தார் பலவாறு எண்ணமிட்டு கொண்டவராக செல்ல யாவரும் கால் கால்நாழிகை நேரத்தில் புதிய பங்களாவை அடைந்தனர் அவ்வாறு மதனகோபாலனும் கிழவியும் வசதியான இரண்டு படுக்கைகளில் விடப்பட்டனர் உடனே டாக்டர் ஒருவர் வருவிக்கப்பட்டார் அவர்களுக்கு கோதுமை தவிட்டு ஒற்றடம் கொடுக்கப்பட்டதோடு உடம்பில் சூடாவதன் பொருட்டு பல வகையான தைலங்களும் பூசப்பட்டன மறுபடியும் மதனகோபாலனுக்கு நேர்ந்த விபத்தை உணர்ந்து மோகனாங்கி பணிவிடைகளை செய்தவளாய் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக இருந்தன அவ்வாறு அவர்கள் இருவருக்கும் எண்ணிறந்த சிகிச்சைகள் செய்யப்படவே அவர்களது உணர்வு சிறுக சிறுக திரும்பி வந்து கொண்டிருந்தது அந்த இரவு முழுவதும் அந்த பங்களாவில் இருந்தோர் எல்லோரும் தூங்காமலும் ஆகாராதிகளை நாடாமலும் மெய் வருத்தம் பாராமலும் இருந்து அரும்பாடுபட்டு அவர்கள் இருவரையும் நல்ல நிலைமைக்கு கொணர்ந்தனர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி